போலே பொருந்திய சமுதாயங்கும் மேவிய உயிர்கள் யாவும் விளங்கவே அமைத்து புவியில் சோவிதமாகவெல்லாம் துலங்கிய துய்ய கோவே நவினால் கரியால் பாட நாயனே காப்பு நீயே நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணையின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணையின் பாத்திமா நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணையின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணையின் பாத்திமா பூத்த கமச்சோலை பூபாதி மதினாவிலே திருமதினாவிலே திருமதினாவிலே பூர்ணமாக வாழும் ஜன்னதபையோலே வாழும் பூங்குயிலே வாழும் பூங்குயிலே ஒட்டகம் வந்து பேசிய மகராதியே பெண்கள் ஜெகஜோதியே மாமணி பாத்திமா பெண்கள் ஜெகஜோதியே மாமணி பாத்திமா மோக்கி நதி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா துரகதம் துது குறியாயி மகிழ் பூவையே அரசின் தோகையே அரசின் தோகையே ஆசாவியே புகழார் தீவியே தாகமகள் பாத்திமா புகழார் தீவியே தாகமகள் பாத்திமா மாத்தி நதி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கங்கை மோதருவாயில் ஊட்டும் தருணமதில் ஊட்டும் தருணமதில் சங்கீதம் பாடிடும் பூராணி மாதர்களில் சொர்க்க திருதௌதியில் அரசு பாத்திமா சொர்க்க திருதௌதியில் அரசு பாத்திமா பாத்தி நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா ராயபுர சங்கம் யகுவானு சபாவிலே தோத்ர மஜிலிசிலே தோத்ர மஜிலிசிலே ராஜபாலி வருகள் பாடும் கீதத்திலே சொட்ட இன்பத்திலே சொட்டு நின்றத்திலே தெய்வ கவினை நான் முகமது வாயிலே பதம் வரும் போதிலே சொக்குமையில் பாத்திமா பதம் வரும் போதிலே சொக்குமையில் பாத்திமா பாத்தி நதி பதம் போதி ஜபரூத்மயில்
கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கே உண்டாகுக. இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற கண்ணிமிக்க அருகில் பெரியோர்களே, அருமை தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமாக கூடியது இருலோக இரட்சகராகிய என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்பு கனியாகிய ஈரக்குல துண்டாகிய ஜன்னத்துல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் திருமண வைபவத்தை பற்றி, கல்யாணத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி சிறப்புற சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்புற கேட்டு மன நிறைவோடு அவங்களுடைய ஹக்கில் துவா செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு இந்த சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். புகழ் பெறும் மக்கமான நகர் மதிலே எங்கள் புண்ணியர் முஹம்மது நபி யார் ரசூலல்லாஹ் மாநகர் மாதிரே சொர்க்க முஹம்மது நபி வாழும் காலம் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு புகழுக்குரிய திரு மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே அருமை நபி அவர்கள் பிறந்து வளர்ந்து வரவேண்டிய காலத்தில் எத்தனையோ பல இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்று சத்திய சன்மார்க்கத்தினுடைய தீன் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையை வழிமுறையை மக்கமா நகரத்தில் சிறப்புற அவர்கள் நிலைநாட்டி வரவேண்டிய நாளையில் நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக, அவர்களுடைய இல்லறத்தின் ஜோதியாக அந்த மக்கமா நகரத்தில் பெரும் செல்வம் படைத்த தீமானுடைய மகளாகிய பிபி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனம் முடித்து இரண்டு பேர்களும் மக்கமா நகரத்தில் இன்புற்று வாழ்ந்து வரும் காலம் ஆகிலே எங்கள் ஏக இரபு நபியின் நாயகம் மங்கையர் கடைசியான ஹதீஜாவுடன் அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்ந்து வரும் காலம் ஆகில் புகழ்வரும் மக்கமா நகரத்தின் கண்ணில் பிபி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்றி இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு அவுலாது என்று சொல்லக்கூடிய மக்கள் பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்தார். அதுகொண்டு அவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த மக்கள் பாக்கியத்தில் அதாவது நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும் ஆக ஏழு மக்கள் என்பதாக சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் பிறந்த ஆண் மக்கள் மூன்று பேர்களும் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். பெண் மக்கள் நான்கு பேர்கள் ஜெய்னம்பு, உம்குல்து, ருக்கியா, ஃபாத்திமா
இப்படி நாலு பெண்கள், அப்படி நாலு பெண்கள் பிறந்தவர்களில் பிபி பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அழகுக்கும் அவங்களுடைய தெளிவுக்கும் அவங்களுடைய ஒளிவுக்கும் நிகர் எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு இந்த உலகத்தில் பெண்களுக்கெல்லாம் அரசியாக, பெண்களுக்கெல்லாம் திலகமாக படைக்கப்பட்ட பிபி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய ஃபாத்திமாவுடைய அழகுக்கு ஓமை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரும் அழகை கொடுத்திருந்தார். சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது, 99 பங்கு அழகை கொண்டு ஃபாத்திமா படைக்கப்பட்டார்கள். 1 பங்கு அழகை கொண்டு மாநிலோகத்தில் சொர்க்கலோகத்தில் உண்டாவாகிய ஹூரிலின் பெண்களையும் உலகத்தில் உண்டாவாகிய பெண்களையும் அந்த 1 பங்கு அழகை கொண்டு படைக்கப்பட்டது என்பதாக சரித்திரத்தினை குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் பீவியுடைய ஃபாத்திமாவுடைய அழகு எந்த அளவுக்கு அவர்களுடைய பேரொழிவு இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படி பிறந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சின்னம் சிறுவயதாக மக்கமா நகரத்தில் அவர்கள் பிறந்து 5 வயது அவர்களுக்கு நிரப்பமாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆணையின்படி, அல்லாஹ்வுடைய கலாவின்படி பிபி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். ஃபாத்திமாவுக்கு 5 வயது நிரப்பமாகின்ற பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணமடைகின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வர வேண்டிய பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிறு பிஞ்சு பருவமாக இருக்கும் போது அன்னையை பிரிந்ததினால் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவங்களுடைய உள்ளத்திலே பேரின்பமாகிய ஆண்டவனுடைய அருளையும் உலகத்தில் உண்டாமாகிய அதாவது ஞான ஒளிகளையும் அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு நிரப்பி வைக்கின்றார். இந்த விதமாக அவர்களை வளர்த்து வர வேண்டிய காலத்தில் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தை விட்டு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய முறையிலே மதீனாவுக்கு போக வேண்டிய காலத்தில், அப்படி மக்கமா நகரத்தை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதின் பின்பு தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகள் ஃபாத்திமாவும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவங்களுடைய உற்றார் உறவினர்களுமாக மதீனா நகரத்தில் வந்து அபு அய்யூப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது நம்முடைய அருமை நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக யார் இருக்கின்றார்களே ஆனால் அவர்களுடைய தமையனார் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய இன்னும் வீரத்தின் இறப்பிடமாகிய வீரத்தின் சிறப்பிடமாகிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் அவர்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இப்படி மதீனா நகரத்தில் வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபையினால் தங்கை பொருந்தியதோர் ஃபாத்திமாவை மங்களமாய் வளர்த்தி வருகும் பாலும் மதீனா நகரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வெகு சிறப்போடு அவர்கள் வளர்த்து வர வேண்டிய காலத்தில் ஃபாத்திமா நாயகி அவர்கள் அதாவது பருவம் எய்தியவர்களாக மதீனா நகரத்தில் அதாவது வாழக்கூடிய அந்த பெரும் பெரும் குறைஷி தலைவர்களும் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்களும் அருமை நாயகத்தினுடைய அவர்களுடைய அருமை செல்வியாகிய பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேரொழிவும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒழுக்கமும் உயர்ந்த பண்பும் அல்லாஹ்வுடைய பாச விசுவாசமும் நம்பிக்கையும் ஈமான் உறுதியும் இத்தகைய நல்ல குணங்களும் அமைய பெற்ற ஃபாத்திமாவை அவர்களுடைய ஒரு அழகையும் தெளிவையும் கண்ட அந்த மதீனா நகரத்தில் உண்டாவாகிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் மனதில் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் அருமை நாயகத்தினுடைய மகனார் ஃபாத்திமாவை மணமுடிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி எங்கள் மஹமூதுலன்
வள்ளல் முஹம்மதி நபி முன்பவந்தி அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு மனம் உதிர்ந்தார். பாத்திமாவை மனமுடிக்க வேண்டும், கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதீனா நகரத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்கள், பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்கள் அரும நபி இடத்தில் வருகின்றார்கள். அவங்களுடைய மகளை கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று எப்படி கேட்பது? கேட்பதற்கு அவர்களுக்கு நாணமும், கேட்பதற்கு அவங்களுடைய உள்ளத்திலே பயமும், இது கேட்பதற்கு முடியாதபடி தடை போடுகின்றன. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இரண்டு பேர்களும் வந்து அருமநாயகத்திடத்திலே கேட்கின்றார்கள், வள்ளல் முஹம்மதுவே யா ரசூலல்லா, உள்ளம் நிறைந்தோ மொழி செய்தி கேளும். பேர்களும் அரும நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்து உள்ளன்போடு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, தாங்களுடைய அருமை கண்மணியாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எங்களுக்கு மனமுடித்து தாரும் என்று கேட்டினார்கள். மங்களங்கள் தாங்கள் யார சூழல்லாம் கண்ணியர்கள் பாத்திமா நாயகியை கல்யாணம் முடித்து தாங்கள் என மொழிந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி ரசூலே, தாங்களுடைய அருமை கண்மணியாகிய பாத்திமாவை எங்களுக்கு மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இது கேட்ட அரும நபி அவர்கள் இரண்டு பேர்களுக்கும் எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லாதபடி மௌனமாக இருக்கின்றார்கள். அதில் இருந்த இரண்டு பேர்களும் நான் கேட்டதற்கு அரும நபி அவர்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஆகவே அவங்களுடைய மௌனத்தினுடைய ஒரு அறிகுறி, இதற்கு நாம் எந்த முறையில் அவர்களுக்கு பதில் சொல்வது என்று இரண்டு பேர்களும் அவங்களுடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு மனமில்லாத காரணத்தை கொண்டு அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். இதற்கு மேல் நாம் அவர்களிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது என்று சென்று விட்டார்கள். இப்படி மதீனா நகரத்தில் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்கள், பெரும் பெரும் குறைஷியினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து அருமநாயகத்திடத்திலே பெண் கேட்கின்றார்கள். யாருக்குமே அவர்கள் எந்த பதிலுமே சொல்லவில்லை. அப்படியாக இருக்கும் போது ஒரு நாள் அன்று அபூபக்கர் சித்தீக்கும் உமர் கத்தாப் இரண்டு பேர்களும் மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் ஹஸ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ட இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள், வீரமிக்கவர்களே, ஹஸ்ரத் அலியே, நாங்கள் உங்களிடத்திலே ஒரு நல்ல காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று இரண்டு பேர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே? ஆனால் வீரம் போலிந்தியதோர் அறியுள்ளவே, நல்லதொரு செய்தி ஒன்று சொல்ல கேளுங்கள். இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள், வீரத்தின் சிகரமே, ஹஜ்ரத் அலி அவர்களே, உங்களுடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எத்தனை பேர்களோ பெண் கேட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள், பெண் கேட்கின்றார்கள். யாருக்குமே அவர்கள் பதில் சொல்லவில்லை. பெண் தருவேன் என்று யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் சென்று அரும நபி இடத்தில் வாய்திறந்து கேட்பீர்களேயானால் அந்த பாத்திமாவை உங்களுக்கு நிச்சயமாக மனம் முடித்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகையினால நீங்கள் நபியிடத்தில் சென்று
वीटल वजरत उयर्ந்த பண்பு இறைவனுடைய அச்சம் பயம் பக்தி இத்தனையும் பொதிந்திருக்கின்ற பாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பேரொழிவு படைத்த பெண்ணை நமக்கு மணம் முடித்து தருவார்களா, நமக்கு கல்யாணம் முடித்து தருவார்களா என்ற எண்ணத்தோடு எங்கு இருக்கின்ற ஹஸரத் அலிக்கு இந்த ஒரு நல்ல செய்தியை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு வித தெம்பு ஏற்பட்டது. எப்படியும் நாம் நபியிடத்தில் சென்று நாம் இந்த செய்தி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உள்ள துணிவோடு ஹஸரத் மௌலானி அவர்கள் நம்முடைய அருமமாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாகத்தானே வந்திருந்த அதபாக மரியாதையாக நின்று என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ், அருளுகிறேன் ஒரு வசனம் கேளுங்க நபியே, அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, என்னுடைய உள்ளத்தில் பல நாளாக தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தை நான் வெளியிட்டு உங்களிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று அவர்களை புகழ்ந்து ஹசரத்து மௌலானி சொல்லுகின்றார்கள். தாங்களுடைய தவ புதல்வியாகிய பீபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எனக்கு மனம் முடித்து தாங்கள் என்று கேட்டிருக்குமாறு தங்கை பொருந்திய தோர் பாத்திமாவை சகுமான மனம் முடித்து தாங்களே என்றாரே, செல்வம் தங்கும் மங்களங்கள் முடித்து தாங்கள், அல்லாஹ்வுடைய நபி ரசூலே தாங்களுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமாவை நீங்கள் எனக்கு மனம் முடித்து தாருங்கள், கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று மனம் வந்து கேட்டார்கள் ஹஸரத் மௌலா அலி. அது கேட்ட நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹஸரத் அலி அவர்களே ஆனால் நீங்கள் மன நிறைவோடு பாத்திமாவை மனமுடித்து கேட்கின்றீர்கள், எந்த விதமான தடை இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எதிர்பார்க்கின்றேன் ஹஸரத் அலி அவர்களே என்று அரும நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அது கேட்டு ஹசரத் மௌலா அலி அவர்கள் விரைவாகத்தான் அந்த இடத்தை விட்டு சென்று நபவி என்ற சொல்லக்கூடிய பள்ளி வாசலுக்குத்தானே போய் நின்று அவர்கள் ஹாஜத்தான முறையிலே இறைவனைத்தானே வணங்கி இருகரம் ஏந்தி ஆதி பெரியவனை கேட்டிடுவார்கள். அவர்கள் அழுது தோழுது அவர்கள் துவாயிருந்தார்கள், வள்ளர் முகம்மது நபி மகளாரை வரிசையாக மனம் முடித்து தருவதற்கு மங்கையற்கு அரசியான பாத்திமாவை மனம் முடித்து தருவதற்கு இறையவானே, உள்ளமெல்லாம் உருகும்படியே
உடையோனிடம் கேட்டிடுவார்கள். அவர்களுடைய உள்ள முருக தொழுது அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார், இறைவா அரும நபியினுடைய திருமகளாகிய அந்த பாத்திமாவை பெண்கள் கரசியாகிய பெண்களுக்கெல்லாம் திலகமாகிய அந்த சிறப்பு தங்கிய பெண்மணியை எனக்கு ஜோடியாக மனமுடித்து தரும்படியாக இறைவா நீ கிருபை செய்ய வேண்டும். நீ நினைத்தால் நடக்காதது ஒன்றுமில்லை இறைவா, ஆகவே என்னுடைய நாட்டத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று ஹஜ்ரத் மௌலா அலி அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் எல்லாம் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஹஜ்ரத் அலியினுடைய துவாவைத்தான் அங்கீகரித்து அதன்படி வானவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்க வேண்டி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்க்கலோகங்களையும் அலங்காரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அதன்படி சொர்க்கலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கத்தில் உண்டாமாகிய வாசன திரவியங்களை எல்லாம் தான் அள்ளித்தழித்து சொர்க்கத்தில் உண்டாமாகிய ஹூரின் பெண்களும் வாயிலோகத்தின் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் தானே கூடி அல்லாஹு ஜல்லத்தான உத்தால ஆண்டவன் ஜிப்ரயீல் மீக்காயில் இரண்டு பேர்களையும் அழைத்து பிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே வைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, என்னுடைய ஹபீபாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளாகிய பீபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் மௌலா அலி அரசுக்கு புலி அவர்களுக்கு நாம் அரசில் வைத்தே மனம் முடிக்க வேண்டும், அரசில் வைத்து அவர்களுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். ஆகவே இந்த துவலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்தது அதற்காக வேண்டி, சொர்க்கலோகங்களை எல்லாம் அழகுபடுத்தியது அதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி ஜிப்ரயீல் மீக்காயில் இரண்டு மலக்குகளையும் ஷாஹிதாக வைத்து அல்லாஹு தஆலா ஆண்டவன் சாட்சியாக இருந்து சொர்க்கலோகத்தில் துவாத் என்று சொல்லக்கூடிய மரத்தடியில் வைத்து ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் ஹஜ்ரத் பீவி பாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய சொல்படி மாதி அரிசில் வைத்து மனம் முடித்தான். எங்கள் அழகு பொருந்தியதோ பாத்திமோ ஹஸரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெறுகிறது, மங்களம் நடக்கின்றது. வானவர்கள் வாழ்த்த கூறிலீன்கள் எல்லாம் சோபனம் கூற என் அமரோகருடைய மத்தியில வைத்து அரசியல வைத்து கல்யாணம் நடந்தது. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அதாவது உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு தனிப்பெரும் சிறப்பு அல்லாஹ்வுடைய அரசியல் வைத்து கல்யாணம் முடிந்தது, கல்யாணம் நடந்தது யாருக்கென்றால் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் பாத்திமாவுக்கும் தான் அல்லாஹ்வுடைய அரசியல் வைத்து கல்யாணம் நடந்தது. அப்பேற்பட்ட அந்த சிறப்பு தங்கிய அந்த திரு கல்யாணத்தை, அந்த மங்களகரமான அந்த கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பை அரும நபி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார், யா ஜிப்ரயீலே, நீங்கள் விரைந்து சென்று என்னுடைய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திற்கு சென்று சொல்லி வாருங்கள். ஆண்டவன் அரசிலே வைத்து ஜிப்ரயீல் மீக்காயில் இரு மலக்குகளையும் சாட்சியாக வைத்து அல்லாஹ் வக்கீலாக இருந்து
பாத்திமாவுக்கும் ஹசரத் அலிக்கும் கல்யாணம் முடித்து நிறைவேறப்பட்டது. அது போன்று உலகத்திலையும் அவர்கள் இரண்டு பேர்களுக்கும் கல்யாணம் முடித்து அவர்களை மணமக்களாக ஆக்கி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றார். அது கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு வந்து இறங்கினார்கள் ஜிப்ரீலும் எங்கள் வள்ளல் முஹம்மது நபி முன்பதாகவே வந்து இறங்கினார்கள் ஜிப்ரீலும் வானவர் கரசராகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அர்ம நபியுடைய முன்பதாக வந்து இறங்கி அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். யா முஹம்மதி, என்னுடைய சலாம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சலாம் சொல்லி வந்து இறங்கியதன் பிரிவு சொல்லி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தோஷமாக சொல்லுகின்றார்கள், அர்ம நபி அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழி அனுப்பி வைத்தான். அல்லாஹ்வுடைய அரசில் வைத்து சொர்க்குலோகங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு பீவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சொர்க்கத்தில் துஃபாக் என்று சொல்லக்கூடிய மரத்தடியிலே வைத்து அல்லாஹ் வக்கீலாக ஜிப்ரீல் மீகாயில் நாங்கள் இரண்டு மலக்குகளும் ஷாஹிதாக மற்றும் மாணவர்களுடைய முன்னிலையில வைத்து இரண்டு பேர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெற்றது, மங்களம் நடந்தது. ஆகவே அந்த நல்ல செய்தியை, சுத செய்தியை உங்களுக்கு சொல்லி அதுபோன்று உலகத்திலே பாத்திமாவுக்கும் ஹசரத் அலிக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைத்தான் யா முஹம்மதே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் நபிநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே மிக்க சந்தோஷமாகி மன நிறைவு பெற்று ஆதி பெரியவனை புகழ்ந்திடுவார்கள் எங்கள் அண்ணல் முஹம்மது நபி நாயகம் உள்ள மகிழ்வுடனே புகழ்ந்திடுவார் உடைய பெரியவனை புகழ்ந்து சொல்வார்கள் நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நம்முடைய நாட்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் என்று மனதிலே மிக்க சந்தோஷமடைந்தார்கள். இந்த சுப செய்தியை, இந்த நல்ல செய்தியை அங்கு சூழ்ந்திருக்க வேண்டிய சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் அர்ம நபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்னுடைய அன்பர்களே, என்னுடைய உயிர் தோழர்களே, அல்லாஹு தஆலா ஆண்டவர் வழி அனுப்பி வைத்திருக்கின்றார். ஃபாத்திமாவுக்கும் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொர்க்கத்தில் வைத்து கல்யாணம் நிறைவு பெற்று விட்டது, மங்களம் நடந்தாகிவிட்டது. அதுபோன்ற அந்த மங்களத்தை உலகத்தில் வைத்து நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான் என்று இந்த நல்ல செய்தியைத்தான் சொன்னதும் அனைவர்களும் ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆண்டவனை புகழ்ந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய நாட்டப்படி யாருக்கு எந்த விதமான முறையிலே ஜோடியை சேர்த்து வைக்க வேண்டும், அந்த அந்த ஒரு ஜோடி பொருத்தத்தை இணைத்து வைக்க வேண்டும் என்று அந்த இறைவன் ஆடினாலும் அது போன்று நடந்து விட்டது என்று அனைவருக்களும் சந்தோஷமானார்கள். ஆகவே தன்னுடைய சஹாபாக்களின் ஒருவரைத்தான் அழைத்து நம்முடைய அரும நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மங்களகரமான நல்ல செய்தியை பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி அனுப்பி வைத்தாரே எங்கள் வரிசை போலிந்தியதோ பாத்திமாவின் இந்த நல்ல செய்தியை பாத்திமாவுக்கு சொல்லி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சஹாபி அவர்கள் பாத்திமாவுடைய திருமலைக்கு தானே வந்து பாத்திமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், அருமை நபியினுடைய திருமகளார்களே, பாத்திமாவே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, இன்ன விதமாக உங்களுக்கும் ஹசரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் என்பதாக, கல்யாணம் நிறைவு பெற்றதாக அல்லாஹ் வழி அனுப்பி வைத்திருக்கின்றார். சொர்க்குலோகத்தில் வைத்து உங்களுடைய கல்யாணம் நடந்தாகிவிட்டதா,
ஆகவே உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து வரும்படியாக அரும நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்ல, அது கேட்ட மாத்திமா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள் வந்திருக்க வேண்டியவர்களே. ஆனால் ஹஸரத்து மௌலா அலி அவர்களுக்கு ஆண்டவன் சொர்க்கலோகத்தில் வைத்து 400 திரகத்தை மகராக வைத்து கல்யாணம் முடித்தேன் என்பதாக அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். ஆனால் அதை பற்றி எனக்கு மிக்க சந்தோஷம். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்ல பிரியப்படுகின்றேன், அந்த ஹசரத்து மௌலா அலி அவர்களுடைய நிக்காகை நான் புரிந்து கொள்ள வேண்டுமையானால், மன நிறைவோடு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமையானால், நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகின்றேன். அதாவது என்னுடைய நிக்காகை, என்னுடைய ஒரு மனமங்களத்தை நான் மன நிறைவோடு கபூல் சொல்ல வேண்டுமையானால், இந்த உலகத்தின் கண்ணில், அதாவது நாள தியாகத்துடைய நாளையில், ஆனா பிறந்த அடியார்களுக்கு என்னுடைய பாவா, என்னுடைய என்னுடைய நபி அவர், என்னுடைய பாவா அவர்கள் நாள தியாகத்து நாளையிலே பாவத்தை அடியார்களுக்கெல்லாம் சவாயத்தை செய்யக்கூடிய மன்றாடக்கூடிய பொறுப்பை எங்களுடைய பாவாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதுபோல என்னை போலத்த பெண்மணிகள், தாய்மார்கள் உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் பாவங்கள் குற்றம் குறைகள் செய்திருக்கக்கூடும். அவர்களுக்கும் நாள தியானத்துடைய நாளையில் அவர்களை சவாயத்தை செய்ய வேண்டுமே, அவர்களுக்காக மன்றாட வேண்டுமே, அவர்களை சவாயத்தை செய்து சொர்க்கலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, அந்த பொறுப்பை அல்லாஹ் எனக்கு தருவானே. ஆனால் ஹசரத் அலியினுடைய நிக்காஹுக்கு நாம் மனமு வந்து சம்மதிப்பேன் என மொழிந்தார்கள். சொல்லுகின்றார்கள், இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் எனக்கு செய்து தர வேண்டும், பெண்களுக்கு சபாயத்து செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு எனக்கு அல்லாஹ் தர வேண்டும், அப்படி தந்தால் நான் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அது கேட்ட அந்த வந்த சஹாபி அவர்கள் விரைந்து சென்று நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தானே சொல்ல, இதை கேட்டவுடனே அரும நபி அவர்கள் தானே ரொம்ப சந்தோஷமாகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமா இந்த கல்யாணத்திற்கு பொருந்திக் கொள்ள வேண்டுமையானால் சபாயத்து செய்யக்கூடிய பொறுப்பு ஃபாத்திமாவுக்கு வேண்டுமா? நாளை தியாகத்துடைய நாளை பெண்ணா பிறந்த தாய்மார்களே, அதாவது பாவம் செய்த அடியார்களை சமாயத்து செய்து அல்லாஹ்விடத்திலே மந்தாடி அந்த பெண்மணிகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஃபாத்திமாவுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்படி கிடைத்தால் அவர்கள் இந்த கல்யாணத்திற்கு கபூல் செய்வதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னதும், அது கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரைந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு தானே சென்று நடந்த செய்தி அல்லாஹ் இடத்தில் தானே சொல்லுகின்றார்கள். அது கேட்டு அல்லாஹ் ஆண்டவன் சொல்லுகின்றான், அப்படியா அப்படியே அந்த ஃபாத்திமா அவர்களுக்கு அந்த சமாயத்தை செய்யக்கூடிய பொறுப்பை நாம் கொடுப்போம், சொல்லி வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அது போலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தானே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமநாயகத்திடத்தில் சொல்ல அந்த செய்தியைத்தானே சஹாபியிடமாக சொல்லி அனுப்பினார்கள். அவர்களும் ஃபாத்திமா இடத்தில் வந்து சொல்ல, அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், அதாவது இது வாயினால் சொன்னால் மட்டும் போராது, ஆண்டவனுடைய கையினால ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சமாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை நான் கொடுத்தேன் என்று பட்டோலை வாங்கி வர வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஆண்டவரிடத்தில் இருந்து பட்டோலை வாங்கி வந்தால் நான் அதை கபூல் செய்வேன் என்று ஃபாத்திமா மீண்டும் சொன்னார்களாம். அதை கேட்டதும் அது போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சொல்ல, அதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்று நடந்த விவரத்தை சொல்ல,
இருந்தவர்கள் மொழிந்திருவார். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பட்டோலையை வாங்கி இது கண்ணிலே வைத்து முத்தி உகர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அருமை தாய்மார்களே, அதாவது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய புதுமண மக்களாக வாழக்கூடிய அந்த சந்தோஷமான நிலையை அவர்கள் சற்று அவங்களுடைய மனதிலே நினைத்து பார்த்து அல்லாஹ் இடத்திலே எதை பற்றி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டியோ அவங்களுடைய வாழ்வுக்காக வேண்டியோ அல்லாஹ் இடத்திலே எதையும் கேட்டு பெறவில்லை. தாய்மார்களுக்காக வேண்டி ஒரு தனிப்பெரும் சிறப்பை அல்லாஹ் இடத்திலே பெற்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாத்திமா நாயகியினுடைய மனம், அவங்களுடைய உள்ளம், அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாளை தியாமத்துடைய நாளையில் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் உலகத்திலே பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், அறியாம தெரியாம பிழை செய்தவர்கள் இருக்கக்கூடும். அவர்களுடைய பாவம் பொறுக்க வேண்டுமே, அவங்களுடைய குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ் இடத்திலே அவர்களுக்காக வேண்டி சபாயத்தை செய்ய வேண்டுமே, அதற்குரிய ஒரு ஆள் வேண்டுமே என்பதாக அல்லாஹ் இடத்தில் தக்க தருணத்தில் கேட்டு அந்த பட்டோலையை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னார். அவங்களுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை பெண்மணிகள், அருமை தாய்மார்கள் எந்த அளவுக்கு நாம் உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். பாத்திமாவுடைய செவ்வாயத்து, அவங்களுடைய மன்றாட்டம் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமே. ஆனால் அந்த பாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி, அவங்கள் வாழ்ந்த அடிச்சவற்றை பின்பற்றி நாமளும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அருமை தாய்மார்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுபோன்று பாத்திமா அவர்கள் ஹசரத் அலியினுடைய நிக்காஹுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தவுடனே அருமநாயக ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவுடைய இல்லத்தை விட்டு மஸ்ஜிதே நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசலுக்கு தானே வந்து சஹாபா பெருமக்கள் அழைத்து சொல்லுகின்றார்கள். அருமை பாத்திமா ஹசரத் அலியினுடைய நிக்காஹுக்கு சம்மதம் கொடுத்து விட்டார்கள். ஆகவே இந்த நல்ல செய்தியை ஹசரத் அலிக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லவும், அதே நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் உமர் ஹத்தாப் இரண்டு பேர்களும் சென்று மஸ்ஜிதே நபவி பள்ளி வாசலில் அவர்கள் ஆண்டவனை இருகரன் ஏந்தி அல்லாஹ் இடத்திலே வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறார்களே, பாத்திமாவை தனக்கு மனம் முடித்து தர வேண்டும் என்று. அதே போன்று இருக்கின்ற ஹசரத் அலி அவர்களை தான் போய் சொல்லுகின்றார்கள், அன்பரே, அல்லாஹ்வுடைய நேசரே, ஹசரத் அலி அவர்களே, உங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டார். ஆகையினால் பாத்திமாவுக்கும் உங்களுக்கும் ஆண்டவன் அரசியலே வைத்து கல்யாணத்தை நிறைவுபடுத்தி விட்டார். ஆகவே அருமை நபி அவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள், வாருங்கள் என்று சொல்ல இந்த நல்ல செய்தியை கேட்டதும் ஹசரத் அலி அவர்கள் உள்ள மகிழ்வோடு, மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு வள்ளல் முஹம்மது நபி முன்பதாகவே ஆதிதன் தூதர்கள் அஹ்மதி நபி முன்பதாய் அதிக வழக்கத்துடன் வந்து நின்றார்கள். கண்மான கண்மணிய ஹஸரத் அலி அவர்கள் கல்பு குளிர மொழி செய்தி சொன்னார்கள். ஹஸரத் அலி அவர்கள் அருமை நபியினுடைய அருகாமையில் ரொம்ப அதிக வணக்கத்தோடு போய் நிற்க வேண்டிய நேரத்தில் அது கண்ட அரும நபி அவர்கள் உள்ள பூரிப்போடு ஹசரத் அவர்களை அருகிலே அழைத்து சொல்லுகின்றார்கள், என் அருமை தமையனார் பெற்ற
கண்மணியே, ஹஸ்ரத் அலி அவர்களே, ஆனால் அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா ஆண்டவன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார். உங்களுக்கும் பாத்திமாவுக்கும் ஆண்டவன் அரிசியிலே வைத்து திருமணத்தை கல்யாணத்தை முடித்து விட்டார். ஆகவே இப்போ அதுபோல உலகத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும், மங்களம் நடக்க வேண்டும். ஆகையினால் ஹசரத் அவர்களே, உங்களுடைய கல்யாண செலவுக்காக வேண்டி, உங்களுடைய நிக்காகனுடைய செலவுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றீர்கள், எவ்வளவு காசு பணம் வைத்திருக்கின்றீர்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி கேட்கும் போதி வள்ளல் அலிதங்களும் மகிழ்ந்து சொல்வார்கள். ஹஸரத் அலி இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தை அவங்க சொல்லுகின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே, என்னுடைய ஒரு வாழ்க்கை, என்னுடைய எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால் அருமை நபி அவர்களே, என்னுடைய இருக்க வேண்டிய சொத்து வேற எதுவுமே இல்லை. நான் ஏறி சவாரி செய்யக்கூடிய அந்த ஒட்டகம் ஒன்று பகைவரோடு போரிட வேண்டிய நேரத்தில் அதற்காக வேண்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு உடை வாள் ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னும் அதாவது படைக்களத்திலே அணியக்கூடிய அந்த ஒரு இரும்பு சட்டை கவசம் ஒன்று, இதுதான் என்னுடைய சொத்தாக இருக்கிறது, வேற எதுவுமே என்னுடைய இடத்தில் கிடையாது என்று ஹஸரத் அலி அவர்கள் பதில் சொன்னார்கள். அதை கேட்டதும் அரும நபி அவர்கள் நினைக்கின்றார்கள், ஆனால் எதிரியோடு போரிடுவதற்கு வாள் வேண்டும், ஏறி செல்வதற்கு வாகனம் வேண்டும், ஆனால் அந்த அவங்க அணிந்திருக்க வேண்டிய அந்த உருக்கு சட்டை, அந்த இரும்பு கவசம், அதை ஒன்றையாகிலும் நீங்கள் விலைக்கு விற்று அதில் உண்டாமாகிய பணத்தை கொண்டு உங்களுடைய நிக்காகுக்கு வேண்டிய, உங்களுடைய கல்யாணத்திற்கு வேண்டிய சீர் ஜாமான்களை வாங்க வேண்டும் என்று அரும நபி சொன்னார்கள். அதுபோலவே ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அணிந்திருந்த அந்த இரும்பு கவசத்தை விலக்கரையமாக விற்கின்றார்கள். யாருக்கு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை கரையமாக வாங்கி 600 தீனார் கொடுக்கின்றார்கள். அந்த 600 தீனாரை வாங்கி கொண்டு வந்து அரும நபியினுடைய கையிலே கொடுக்க அதைத்தான் அவர்கள் வாங்கி இந்த சஹாபா பெருமக்களாகிய இருவர்களுடைய கையில தான் கொடுக்கின்றார்கள். இதற்கு அவங்களுடைய கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாமான்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று வள்ளல் முஹம்மது நபி கொடுத்திடுவார். அதை உள்ள மகிழ்வுடனே வாங்கி சென்றார்கள். அதுபோலவே அவர்கள் வாங்கி சென்று கல்யாணத்துக்கு வேண்டுமான ஜாமான்களை எல்லாம் வாங்கி வந்தார்கள். அதே நேரத்தில் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்து மக்களுக்கெல்லாம் அறியக்கூடிய முறையிலே, தெரியக்கூடிய முறையிலே எல்லாருக்கும் அந்த பாத்திமாவுடைய கல்யாணத்தை தானே தெரியப்படுத்தினார்கள். அதை கேட்ட அந்த மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு அந்த மதீனா நகரத்தினுடைய மக்கள் எந்த முறையிலே அவர்கள் எந்த முறையிலே அந்த நிக்காகனுடைய சிறப்பை, கல்யாணத்தினுடைய மங்களகரமான அந்த அன்னாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் பாத்திமாவுடைய கல்யாணத்திற்காக வேண்டி அவரவர்கள் அரண்மனை அழகாக அலங்கரிப்பார்கள். மதீனத்தெல்லாம் வந்த மக்கள் எல்லாம் அலங்கரிப்பார்கள். நபி மகளாரி பாத்திமாவுடைய மகள், அதாவது பாத்திமா அம்மாவுடைய கல்யாணம், பாத்திமாவுடைய திருக்கல்யாணம்,
அந்த சிறப்பு தங்கிய அந்த கல்யாணத்தினுடைய ஒரு திருநாள் அந்த நன்னாள் மதுரமா நகரமெல்லாம் விழாக்கோலமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவரவர்களுடைய வீதிகளையும் அவரவருடைய இல்லங்களையும் அவரவர்களுடைய தெருக்களையும் அழகுபட அலங்கரிக்கின்றார்கள், ஜோடிக்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ். அதாவது சீதா புராணத்திலே உமர் புலோர் அப்பா ஃபாத்திமாவுடைய திருமண வைபவத்தை அந்த கல்யாணத்தினுடைய அந்த திருநாளை மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் பெரும் பெருநாள் போல விழாக்களை விழாக்கோலமாக அவருடைய இல்லங்களை எல்லாம் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இன்னும் செய்ய வேண்டிய சிறப்புக்கு இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பான முறையிலே புலவர நாயகம் அவர்கள் சீதாவை பாடுகின்றார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் கல்யாணத்தினுடைய விழாக்கோலமாக காட்சியளிக்கின்றது. அதே நேரத்தில் ஹசரத் மௌலாலி அவர்களுக்கு கல்யாணத்திற்கு வேண்டுமாவாகிய குப்பாயங்களும் கல்யாணத்திற்கு வேண்டுமாகிய சீர்வரிசைகளையும் தானே வாங்கி அபூபக்கர் சித்தீக் உமர் மற்றும் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கல்யாணத்தினுடைய நன்னாள் என்று திருநாள் என்று அவர்களை அழகுபட மாப்பிள்ளை கோலமாகத்தான் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஹசரத் மௌலானி அவர்களை மாப்பிள்ளை கோலமாக அலங்கரித்துவார்கள். தங்கை வருந்தியதோ அதிரங்களை மாப்பிள்ளை கோலமாக அலங்காரம் செய்து அழகுபடுத்தி அதாவது மதினமா நகரத்து மக்கள்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தினுடைய காட்சியை இந்த கல்யாணத்தினுடைய ஒரு விழாவை எல்லாரும் பார்த்து மனமாற வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்தில் ஹசரத் மௌலா அலி அவர்களை மணமகனாகத்தான் ஜோடித்து மனக்கோலமாக நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமனைக்கு அதாவது பவனியாக அழைத்து கொண்டு வந்திடுவார். அண்ணன் அலி தங்களை திருபவனி அழைத்து வந்தார் எங்கள் தெய்வீக அரிதங்களை வயிற்றுகளை ஓதி வந்தார் அழந்தார மகமர்கள் வயிற்றுகளை ஓதி அலங்காரமான முறையிலே புதுமண மகனாகிய ஹசரத் மௌலாலி அவர்களை திருப்பவனியாக அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நேரத்தில் மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்பு அந்த புதுமண கோலத்தை கண்டவர்கள் அவங்கவுங்களுடைய மனமார விடமாகத்தானே வாழ்த்துகின்றார்கள், பொறுத்துகின்றார்கள், புகழ்கின்றார்கள். ஃபாத்திமா அலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேரழகுக்கும் அவங்களுடைய தெளிவுக்கும் அவங்களுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல பண்பிற்கும் பாசத்திற்கும் ஏற்ற முறையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஜோடியாக சேர்த்து வைத்தார் என்று ஹசரத் மௌலா அலி அவர்களை வாழ்த்துவார்களா, போற்றி புகழ்வார்களா? இந்த முறையிலே மணமக்கள் மணமகனை அழைத்து செல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் அருமநாயகர் சூரேக்கரின் சொல்லுவாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை கண்மணியான மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எந்த முறையிலே அந்த பெண்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி ஜோடனை செய்கின்றார்களே, ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேரழகுக்கு ஏற்ற முறையிலே அல்லாஹு ஜல்லல்லாஹு தஆலா ஆண்டவன் சொர்க்கத்திலிருந்தும் அதாவது சொர்க்கத்திலிருந்தும் அவர்களுக்கு உயர்ந்த பட்டாடைகளும் சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளையும் தான் இறக்க பெற்று அந்த சொர்க்கத்தில் உண்டு அவ்வாகிய உயர்வரமா உடைய பட்டாடைகளைத்தானே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தானே உடுத்தி மணப்பெண்ணாக அந்த பெண்மணிகள் எல்லாம் கூடி நின்று அலங்காரம் செய்திடுவார். அழகுள்ள ஃபாத்திமாவை பெண்ணாக ஜோடித்தார்கள் எங்கள் அழகுள்ள ஃபாத்திமாவை
பாத்திமாவை அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னா சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து உடுத்தி அவர்களே அழகுபடுத்தினார்கள் என்று சொன்னால் பாத்திமாவினுடைய அழகுக்கு நிகர் எதை சொல்ல முடியும்? ஆகவே அப்படி அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி இன்னும் மனப்பெண்ணாகத்தானே ஜோடித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹசரத் மௌலானி அவர்கள் பவனியாகத்தானே சுத்தி அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனவர பந்தலிலே வந்தங்கிறங்கினார்கள். கலியாண பந்தலிலே வந்தங்கிறங்கினார்கள். கண்கொள்ளா காட்சியாக மக்கள் வந்தங்க நிறைந்திடும் மாமரி. கண்கொள்ளாத காட்சி. பாத்திமாவுடைய திரு கல்யாணத்தை பார்ப்பதற்காக வேண்டி மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஏகபோகமாக வந்து கூடியிருக்கின்றார்கள். அவ்வளவு நிரப்பமாகி அந்த திரு மஜ்லிஸில் ஹஜ்ரத் மௌலாஜி அவர்களைத்தான் இறக்கி வைத்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அவங்களுடைய மேன்மதங்கி முபாரக்கானமாய் திறந்துதான் குத்துபா ஓதி இன்னும் மற்றுள்ள சஹாபாக்கள் அனைவர்களும் தான் சாட்சியாக இருந்து ஹஜ்ரத் மௌலாஜி அவர்களுக்கும் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சிறப்பு தங்கி அந்த மஜ்லிஸில் தான் வைத்து மங்களத்தை முடித்து வைத்தார் சங்கையான மகளாருக்கு. கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணிறைந்த பாத்திமாவுக்கு. நிறைந்த மதி நீட்டிலே வைத்தங்க மனம் முடித்தார்கள். வள்ளல் முகம்மது நபி நாயகம் அவர்கள் உள்ள மகிழ்வுடனே மனம் முடித்தார்கள். உள்ளன்போடு மன நிறைவோடு இன்னும் திருமணம் நிறைவு பெறுகிறது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் மௌலா அலி அவர்களுக்கும் கல்யாணம் நிறைவு பெறுகிறது. ஆகவே அங்கு சூழ்ந்திருக்க வேண்டிய சஹாபா பெருமக்களும் அந்த மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மணமக்களாகிய இரண்டு பேர்களையும் அவரவர்களுடைய மனமாற விடமாறத்தானே மணமக்களை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள். வாழ்க வாழ்க என்று வல்லோனை வேண்டிடுமாறி மங்களங்கள் பாடிடுவார் மணமக்களை வாழ்த்திடுமாறி வல்லாண்டே வாழ்க என்று அவர்கள் மருத்துவனை வேண்டிடுமாறு. நிறைவோடு மணமக்களை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள், மங்களங்கள் பாடுகின்றார்கள். இவ்வாறு மணமங்களம் நிறைவு பெறுகிறது. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமாவுக்கும் ஹஜ்ரத் அலிக்கும் கல்யாணம் முடிந்தது. ஆனால் பாத்திமாவை கல்யாணம் முடிக்கும் போது பாத்திமாவுக்கு எத்தனை வயதில் அவர்களுக்கு கல்யாணம் முடிந்தது என்பதை பற்றி சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள். பாத்திமாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது 15 வயதும் 5 மாதங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முஹர்ர மாதத்தில் கல்யாணம் நடந்ததென்றும் சஹர் மாதத்தில் கல்யாணம் நடந்ததென்றும் இப்படி ரிவாயத்துகளிலே சொல்லப்படுகின்றது.
அதே நேரத்தில் ஹசரத் மௌலா அலி அவர்களுக்கு கல்யாணத்தினுடைய வயது 21 வயது என்றும் அவர்களுக்கும் அதுபோன்று 5 மாதம் என்றும் சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது. ஹசரத் அலி அவர்களுக்கு 21 வயதும் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 15 கல்யாணத்தினுடைய வயது. ஆகவே அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னிலையிலே இந்த கல்யாணம் சிறப்புற நிறைவு பெறுகிறது. ஆகவே வந்த ஜனங்கள் அத்தனை பேர்களுக்கும் தானே சிறப்பான முறையிலே அவரவர்களுக்கு தகுந்த மரியாதைகள் செய்து அவரவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவரவருடைய இல்லங்களுக்கு தானே திரும்பி சென்றார்கள். ஆகவே மணமக்களாகி 2 பேர்களும் ஹஜ்ரத் மௌலாலியும் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமலையில் தங்கி அங்கே இருக்கும் போது தங்கை பொருந்திய தோர் பாத்திமாம் நாயகத்தினுடைய திருமனையிலே தங்கியிருக்கின்றார்கள். அப்படி மணமக்கள் தங்கியிருக்க வேண்டிய அந்த நாளையில், அதாவது ஹசரத் மௌலாலி அவர்களுடைய திருமனைக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமே, புதுப்பெண்ணை அனுப்பி வைக்க வேண்டுமே, அந்த நாளை எதிர்பார்த்து, அதாவது அவர்களுக்கு சீர் சீதனம் கொடுக்க வேண்டுமே, அதற்கு வேண்டிய ஜாமான்களையும் தயார் செய்து நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை ஹஜ்ரத் மௌலாலி அவர்களுடைய திருமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய அருமை கண்மணியான மகள் பாத்திமாவை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே பாத்திமாவே எந்த பல்பு புகுந்ததோரி திருமகளே உலகிற்கு ஒரு முத்தே பாத்தி முத்தே என்ற உண்மை திரு ஹதிஜா பெற்ற கண்ணின்மணியே வேதம் புகழ வந்த திருவிளக்கே கல்பு புகந்தோரி கனிவர்க்கமே தன்னுடைய அருமை மகளை அவங்களுடைய மனமாற வாழ்த்தி போற்றி சொல்லுகின்றார்கள், மகளே பாத்திமாவே நீங்கள் கணவருடைய வீட்டுக்கு புருஷருடைய வீட்டுக்கு வாழப் போகின்றீர்கள். ஆகையினால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புத்தி போதனைகள், நான் சொல்லக்கூடிய அந்த நல்ல பொன்மொழிகள் உங்களுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்து நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள். அந்த நல்ல உபதேசத்தை செய்து முடித்து ஹஜ்ரத் மௌலாலி அவர்களையும் தானே அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களையும் தானே சொல்லி நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன என்ன சீதன பொருள்கள் கொடுக்கின்றார்களே, ஆனால் சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு கொடுத்த சீதன பொருள் அதாவது ஈச்சு நாறு நாள் நெய்யப்பட்ட ஒரு கட்டில், ஈச்சு ஓலையினால் பின்னப்பட்ட ஒரு பாய், இன்னும் அதாவது அவர்களுக்கு போர்த்திக் கொள்வதற்கு ஒரு புதற்பு போர்வை, ஈச்சு நார்களை கொண்டு நிரப்பப்பெற்ற இரு தலைகணைகள், இன் தண்ணீர் எடுத்து வைப்பதற்கு ஒரு மண் பாத்திரம், இன்னும் தண்ணீர் எடுப்பதற்கு ஓர் தோல் துருத்தி, இன்னும் அதாவது கோதம்பை திரிப்பதற்கு ஒரு திருகை, இப்படி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சீதன பொருள். சுபஹானல்லாஹ், உலக நாயகி ஆகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த சீதன பொருள். இன்றைக்கு அருமை தாய்மார்களை எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து
புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு பின்னால என்ன சீதன பொருள்கள் போகின்றது, எவ்வளவு சீதன ஜாமான்கள் போகின்றது என்பதை பற்றி நாம் அறிவோம், எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது காலத்துக்கு ஏற்ற முறையில அந்த காலத்துல எல்லாம் பித்தாள ஜாமான்களா போகும். ஆனா இப்ப நாகரிகமான காலத்துல அதாவது எவர்சில் ஒரு பாத்திரமா ஒரு பெண்ணுக்கு பின்னால போகின்றது, அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். ஆகையினால் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவர்களுக்காக கொடுத்த சீதன பொருள், இந்த சீதன பொருளை பெற்றுக்கொண்ட பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் அந்த ஒவ்வொரு பொருளையும் அபுபக்கர் சித்தீக் அவர்கள் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள், உமகத்தாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள். இப்படி ஆளுக்கொரு ஜாமான்களை எடுத்துக்கொண்டார்கள். நமது நாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளுக்காக கொடுக்கப்பட்ட சீதன பொருள்களில் அந்த கம்பளத்தையும் கலகனியும் தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளையும் பாத்திமா, தன்னுடைய மகள் பாத்திமாவையும், தன்னுடைய மருமகன் ஹசரத் மௌலானி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அன்போடு அழைத்து அவங்களுக்கு மன நிறைவோடு மங்களம் வாங்க அழைத்து கொண்டு மாணவி வந்தீருமாறி ஹசரத் அலி தங்களின் திருமனைக்கு இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்த நேரத்தில் அவங்களுடைய இல்லத்திற்கு அழகு எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவனையும் நினைத்து அவங்களுடைய மனசு நிறைவோடு சந்தோஷத்தோடு இறைவனை புகழ்ந்தவர்களாக ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய திருமனைக்குள் தான் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். அப்படி அவர்களை கொண்டு போய் தான் வைத்து அந்த சீதன ஜாமான்களை எல்லாம் கொண்டு போய் வைத்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மன நிறைவோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய மகளையும் மருமகன் ஹசரத் அலி அவர்களையும் இரண்டு பேர்களையும் தான் அவங்களுடைய மன நிறைவோடு தான் வாழ்த்தி போற்றி சந்தோஷமான முறையிலே தன்னுடைய மகளை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை கண்மணியான மகளே பாத்திமாவே, ஆனால் நீங்கள் நபியுடைய மகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு பெரிய ஒரு பெரிய செல்வத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கணவருக்கு நீங்கள் அதாவது அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு ஹிதுமத்தாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாளை தியாகத்தில் அல்லாஹ்வுடைய அருளையும் நேசத்தையும் அவருடைய பாசத்தை நீங்கள் பெற முடியும் என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு உபதேசம் சொன்னார்கள், நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நாமும் நம்முடைய மனங்களில் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று அந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது சிறிதளவேனும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மனம் நோகும்படியாகவோ அவங்களுடைய மனம் வேதனைப்படும்படியாகவோ அவங்களுடைய மனதி அதாவது வேதனைப்படக்கூடிய முறையிலேயோ எந்த ஒரு நடத்தையும் எந்த ஒரு வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததல்ல. அந்த முறையிலே நடந்து அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதான் சொல்லுவார்கள், நாயன் வணக்கம் போல் தன் புருஷனுக்கு நாடி சிதுமத்து செய்வீராகில் கொண்ட புருஷங்கால் கீழ் சொர்க்கமன்றி குமான் முகம்மதி அருளி செய்தார். சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை. பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவங்க அவங்களுடைய கணவருடைய காலடிக்கு கீழே அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு.
அதுபோலவே பிபி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையில் அதுபோன்று நடந்தார்கள். ஆண்டவனுடைய அருளையும் பெற்றார்கள், கணவனுடைய நேசத்தையும் பெற்றார்கள். ஆகையினால் அவ்வேர் கொற்ற அந்த பாத்திமாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டிய அருமை தாய்மார்கள் நாமளும் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிறைவோடு மணமக்களாகி இரண்டு பேர்களும் ஹசரத்து அலி அல்லாஹு தஆலா அங்குடியில் தானே இருந்து சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாய் வாழ்ந்து வாரார். சங்கை போரின் தீரும் சிறப்புடனே செல்வமாக வாழ்ந்து மாறார்கள். சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மனமங்கலமான முறையிலே மதினமா நகரத்தில் மணமக்கள் இன்புற்று வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தை, அவங்களுடைய கல்யாண வைபவத்தை, அவங்களுடைய மங்களத்தினுடைய ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று சிறப்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, ஆனால் அவர்களை எப்படி மனநிறைவோடு அவர்கள் வாழ்த்தினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் சொல்லி வந்தோம். அதே நேரத்தில் இந்த மனமங்கலமாகி இந்த மஜ்லிஸில் வந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமளுக்கும் அந்த மங்களத்தினுடைய நன்மை கிடைக்க வேண்டும், அதனுடைய ஒரு நன்மை நம்மளுக்கும் கிடைக்க வேண்டும். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த முறையிலே தன்னுடைய கணவருக்கு ஹிதுமத்து செய்து நல்ல அன்பையும் நல்ல பாசத்தையும் நேசத்தையும் பெற்றுக்கொண்டார்களோ அதுபோன்று ஒவ்வொரு நபிமார்களுடைய மனைவி மக்கள் மனைவிகளும் அதுபோன்று நடந்தார்கள், வாழ்ந்தார்கள், அவங்கவுங்களுடைய பாசத்தை பெற்றார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நிலையோடு இந்த பாத்திமா நாயகத்தினுடைய நாயகியினுடைய திருமணத்தை நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதாவது பிபி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணத்தில் அவங்களுடைய மங்களகரமாகி அந்த மஜ்லிஸில் எந்த அளவுக்கு சஹாபாக்களும் சஹாபா பெருமக்களும் வந்திருந்து கூடியிருந்து வாழ்த்தினார்களோ அதுபோன்று அவங்களுடைய கல்யாணத்தை மங்களத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்றென்றும் மங்களமும் சங்கையும் என்றென்று நிலவ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றோம். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பீவி ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா ஹசரத் அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இரண்டு பேர்களும் இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பீவி ஃபாத்திமா நாயகி தன்னுடைய கணவருக்கு எந்த முறையில் நடந்து கொண்டார்கள், எந்த முறையில் இறைவனுடைய வணக்கத்தை அனுஷ்டித்து நடந்தார்கள் என்பதனை சற்று சுருக்கமாக சொல்லி நிறைவுபடுத்துகின்றோம். ஆதி பெரிய அழகுள்ள பாட்டி நாயகியாகி சங்கை பரிந்தியதோ பாத்திமா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். ஆனால் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் சதா எந்த நேரமும் இறைவனுடைய அச்சமும் இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் அவர்களுடைய உள்ளத்தில் மேலிட்டிருந்தது. அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் எளிமையான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னார் பிபி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது பிறருக்கு தானம் செய்வதில், பிறருக்கு வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த முறையில் பிபி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா
மனம் முடிக்கப்பட்ட கல்யாணம் முடிக்கப்பட்ட அன்று காலை சுபுகுடைய நேரத்தில் வாசலில் ஒரு எளியவர் வந்து நின்று சவால் செய்கின்றார்கள். எந்த முறையில் சவால் செய்கின்றார்களேயானால், அருமை நாயகத்தினுடைய திருமகனாகிய பாத்திமாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், உலகிற்கு ஒரு முத்தே நபி மகளே உண்மை பதி ஜாபத்த கண்ணிமணியே தேசம் புகழ வந்த திரவியமே தவிக்காதமாக நீயே தெளில் இன்பமே வாசல்ல வந்து சவால் செய்கின்றார். நான் ரொம்ப வயதாளி, நடக்க இயலாதவன், குளிருடைய தன்மை எனக்கு பொறுக்க முடியவில்லை, ஆகாகிலும் ஏதாகிலும் உங்களுடைய திருக்கரத்தினால் என்னுடைய குளிரை போக்குவதற்கு தகுந்த உதவியாக உபகாரமாக எனக்கு நீங்கள் ஏதேனும் தந்துதர வேண்டும் என்று வாசலில் வந்து நின்ற அவர் சவால் செய்கின்றார். அதை கேட்ட பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மன நினைக்கின்றார்கள், ஆண்டவனே வாசலில் ஒருவர் வந்து சவால் செய்கின்றாரே, அவர்களுக்கு நாம் எதை எடுத்து அவர்களுடைய மனது சந்தோஷப்படும்படி அவங்களுடைய குளிர் போகும்படி நாம் எதை எடுத்து ஹரியா கொடுப்போம் என்று அழகு போல் இந்தியதோர் பாத்திமாவும் அவர்கள் அகற்றில் நினைத்த அவர்கள் நிற்கின்ற போதி வாசம்புகழ் கொண்ட பாத்திமாவும் அவர்கள் வாசலிலே நிற்கின்ற எளியவர்க்கு என்ன முதல் எடுத்து ஹதியா செய்வோம் என்று எண்ணி அவர்களுமே வந்தினேன். இவ்விதமாக பிபி பாத்திமா நாயகி வாசலிலே சவால் செய்கின்ற எளியவர் அவர்களுக்கு நாம் எதை எடுத்து ஹதியா கொடுப்போம் என்று நினைத்தார்கள். குளிர் போக்க வேண்டிய அளவுக்கு நாம் ஹதியா செய்ய வேண்டும். அப்படியானால் அவங்களுடைய திரேகத்தை போர்த்திக் கொள்வதற்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டுமே என்று பார்க்கும் பொழுது அவங்கள் அணிந்திருந்த ஒரு பழைய சட்ட குப்பாயம் ஒன்று இருக்கிறது, இதை எடுத்து நாம் ஹதியா செய்வோமா என்று மனதில் நினைத்தார்களாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் அவங்களுடைய உள்ளத்தில் எத்துகின்றது, அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களை எச்சரிக்கின்றது. அதாவது தனக்கு எது பிரியமான ஒரு பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹதியா செய்தால்தான் அதனால் நமக்கு நன்மையும் அதனால் நமக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று இறை வசனம் சொல்லி காட்டுகின்றது. அதை மனதிலே நினைத்த பிபி பாத்திமா நாயகி, அதாவது அல்லாஹுவான் அனுப்பி வைக்கப்பட்ட அருமநாயகன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருக்கரத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த வயதமாகி அந்த சட்டக்குப்பாயம், அந்த கல்யாண மங்களகரமான நேரத்திற்கு அணிந்திருந்த அந்த சட்டக்குப்பாயத்தை எடுத்து வாசலிலே வந்த எளியவர்களுக்கு ஹதியா செய்தார்களாம். அதை பெற்றுக்கொண்ட அந்த எளியவர்கள் மன நிறைவோடு திரும்பி சென்றார்கள். ஆகவே அன்று காலை அருமை நபி அவர்கள் பாத்திமாவுடைய இல்லத்திற்கு வந்து தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகள் பாத்திமாவை காணுகின்ற போது அவர்கள் பழைய சட்டக்குப்பாயத்தை அணிந்திருந்தார்கள். அது கண்ட நபி கேட்கின்றார்கள், என் ஆவியில் கண்மணியே மகளே பாத்திமாவே, உங்களுக்கு நிக்காக முடிந்ததல்லவா, ஆகவே அப்படி கல்யாண பெண்ணாக மணப்பெண்ணாக இருக்கின்ற நீங்கள் பழைய குப்பாயத்தை பழைய சட்டையை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கல்யாணத்துக்கு அணிந்திருந்த அந்த சட்டக்குப்பாயத்தை எங்கே என்று அருமனைப்பி வாயிலிருந்து கேட்டார்கள். அது கேட்ட பிபி பாத்திமா மைக்கு தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகின்றார்கள், உலகம் புகழுகின்ற யா முஹம்மதே எங்கள் உண்மை போலிந்தியதோர் பாவாக என்று வாசலிலே வந்த தொழில் எளியவர்க்கு
அருமை பாபா அவர்களே, வாசலில் வந்த ஒரு எளியவருக்கு நான் அணிந்திருந்த அந்த குப்பாயத்தை ஹதியா செய்தேன் என்று சொன்னார்களா? அது கேட்டு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை மகளே, அது உங்களுடைய கல்யாணத்திற்காக வேண்டி அணிவிக்கப்பட்ட குப்பாயம் அல்லவா, அதை ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், அருமை பிதாவே, என்னிடம் இருப்பது ஒரு பழைய குப்பாயம், ஒன்று அந்த புதிய குப்பாயம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டியபடி எது நம்மளுக்கு பிரியமான பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளை ஹதியா செய்யாதவரை ஆண்டவனுடைய திருப்தியை, ஆண்டவனுடைய ஒரு அருளை பெற முடியாது என்று சொல்வதற்கு இணங்க, எனக்கு திருப்தியான அந்த புதிய குப்பாயத்தை அந்த எளியவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளையும் நேசத்தையும் பெற்றுக்கொண்டேன் பிதாவே, இதுதான் நான் செய்தது என்று அந்த நாயகி சொன்னார்கள். அதை கேட்டு அருமை நபி அவர்கள் உள்ள பூரிப்போடு, மன நிறைவோடு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்களாம். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முறையில் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பீவியினுடைய வாழ்க்கையிலே சதா ரொம்ப எளிமை நிறைந்திருந்தது. சதா அவங்களுடைய வாழ்க்கையில் பகலெல்லாம் பட்டினியாக இருக்கக்கூடிய நேரங்கள் இருந்தது. பகல் நேரங்களிலே உணவு கூட இல்லாதபடி அவர்கள் அதிகமான முறையிலே இறைவனுடைய அனுஷ்டானத்தில் மூழ்கி இருந்திருக்கின்றார்கள், வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹசரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய இபாதத்தில் இருக்கின்ற அவர்கள், அதாவது கூடியவரை கூலி வேலை செய்து அதனால் கிடைக்கின்ற பொருளை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவிதத்தை கழித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமான உணவுக்கோ உணவுப் பொருள்களுக்கோ இல்லாதிருக்கின்ற பொழுது ஹஸரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றி சாயங்கால நேரத்தில் அந்த ஊரை சார்ந்த ஒரு வியாபாரி, அதாவது வியாபார பொருள்களை ஒட்டகத்தில் கொண்டு வந்திருக்கின்றார், அந்த பொருள்களை இறக்கி வைக்க வேண்டும், அதற்கு கூலியால் தேடுகின்றார்கள். அப்படி கூலியால் தேடுகின்ற பொழுது ஹசரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று அந்த கூலியை தான் செய்வதாக ஏற்றுக்கொண்டு அந்த வர்த்தக பொருள்களை, ஒட்டகத்தில் கொண்டு வந்த அந்த வர்த்தக பொருள்களை எல்லாம் இறக்கி அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்களாம். அப்படி சேர்க்கின்ற பொழுது இரவு அதிக நேரமாகிவிட்டது. ஆனால் அவ்வளவு உழைப்பும் அவ்வளவு கஷ்டத்தோடும் அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததின் பின்பு அந்த அதை பொருளை கொண்டு வந்த அந்த வர்த்தகர் கொடுத்த கூலி எவ்வளவு? ஒரு திரகம் கொடுத்தார்களாம். அந்த ஒரு திரகத்தை பெற்றுக்கொண்ட ஹஸ்ரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடை பஜாருக்கு விரைந்து சென்றார்கள். விரைந்து சென்று பார்க்கும் பொழுது அங்கே கடைகள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன. ஆனால் வாங்க வேண்டிய பொருள் வாங்க வேண்டுமே என்று பார்க்கும் போது ஒரு கடை அடைக்கும் தருவாய் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கடைக்கு ஓடி சென்று ஒரு திருகத்தை கொடுத்து தனக்கு தேவையான கோதுமையை தானே வாங்கிக் கொண்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பி வர வேண்டிய நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற பீவி பாத்திமா நாயகி தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவசரமாக எடுந்திருத்து அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த கோதுமையை இரவோடு இரவாக பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய கைகள் எல்லாம் சிவக்கக்கூடிய முறையிலே அவர்கள் திருகி திரித்திருக்கின்றார்கள். கை சிவக்க மாவு அரைத்தும் கண் சிவக்க அடுப்பறித்தும் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்ட பாத்திமா என்று அவர்களை புகழ்ந்து சொல்லுகின்றார்கள். போல இரவு நேரத்தில் அவர்கள் அந்த கோதுமையை தானே பிரித்து அவசர அவசரமாக ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பசியார கொடுத்தார்களாம். பசியார கொடுத்த அந்த ரொட்டியை ஹஸரத்து அலி அவர்கள் உண்டு பசியாரி மீதத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார்களாம். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கி கொண்டார்கள். அதே நேரத்தில் பிறருக்கு உபதேசிப்பதில், பிறருக்கு நல்ல காரியங்களை போதிப்பதில்,
அருமை நாயகி பாத்திமா அலி அல்லாஹு தாலா அவர்கள் எந்த காரியத்தை கொண்டும் அவர்கள் அதை மறப்பதில்லை. இந்த முறையிலே வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் அருமை நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் பாத்திமா நாயகி அவர்களைத்தான் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், என் அருயிர் கண்மணியே, மகளே பாத்திமாவே, ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பின் பிரகாரம் நான் இந்த உலகத்தை விட்டு மறுபுலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு சொன்னதும் அல்கட்ட பீவி பாத்திமா நாயகி பாபாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், என் அருமை தந்தையே பாபா அவர்களே, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பயணமாக இந்த உலகத்தை விட்டு மறுபுலகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு உங்களுடைய உபாரக்கான வாய்ந்திருந்து மத்தியத்து சொல்லுங்கள் என்று தீவி பாத்திமா நாயகி அழகே தீவி வாழ்ந்திருந்து கேட்டிடும் மாறி பாபாவுடன் முகத்தை மாற்றி கேட்டிடும் துனியாவுடைய வாழ்வை முடித்துக் கொண்டு நீங்கள் அழியாத சொல்புலோகத்திற்கு அழியாத மறுவலக வாழ்க்கைக்கு செல்லுகின்றீர்கள், ஆகையினால் பாபாவே உங்களுடைய வாயினால் எனக்கு நசீகத்து சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம். அதே நேரத்தில் நம்முடைய அரும நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது நிறைவு பெற்று இந்த உலகத்தை விட்டு மறுவுலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது சஹாபா பெருமக்களும் அருமை தோழர்களும் அனைவர்களும் தானே வந்து கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இறுதி உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து தன்னுடைய அருமை கண்மணியாகிய பீவி பாத்திமா நாயகி தன்னுடைய பாபாவுடைய பக்கத்தில் நின்று பாபாவுடைய முகத்தை பார்த்து கண்கலங்கியவர்களாக அழுது கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகள் பாத்திமாவை அருகிலே அழைத்து அவங்களுடைய காதில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சொன்ன உடனே அழுது புலம்பிக் கொண்டிருந்த பீவி பாத்திமா நாயகி சந்தோஷமாக சிரித்தார்களா. ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் பாத்திமாவை தனியாக அழைத்து கேட்டார்களா, பாத்திமாவே, ஆனால் உங்களுடைய பாபாவுடைய மரண தருவாயை பார்த்து நீங்கள் கண்கலங்கி அழுது கொண்டிருந்தவர்கள், உங்களுடைய பாபா காதில் ஏதோ சொன்ன உடனே மறுகுணம் நீங்கள் சந்தோஷமாக சிரித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது பீவி பாத்திமா நாயகி சொன்னார்கள், என்னுடைய பாபா அவர்கள், அதாவது அருமை மகளே, நீங்கள் அழுகாதீர்கள், சஞ்சலமடையாதீர்கள், நான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி 6வது மாதத்தில் நீங்களும் அதுபோது ஆகிரத்துக்கு நீங்கள் வந்து சேர்வீர்கள் என்று அந்த நல்ல உபதேசத்தை சொன்னதும் நான் மனதில் சந்தோஷமாகி சீத்தேன் என்று அழகு பொருந்தியதோர் பாத்திமாவும் அன்போடு சொல்லிடுவார் அவர்களுக்கு. பாபா சொன்ன நசீஹத்தை மனதில் எண்ணி எங்கள் பாத்திமுத்தின் வயார் மகிழ்ந்திடுவார். நாயகி மன நிறைவு கொள்ளுகின்றார்கள் பாபா சொன்ன வசியத்தை கேட்டு. ஆகவே இப்படி அருமை நபி அவர்கள் இறுதி உபதேசத்தை எல்லாம் முடித்து மீண்டும் சஹாபா பெருமக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், என் அருமை நண்பர்களே, சஹாபா பெருமக்களே, நான் உங்களை விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பின் பிரகாரம் நான் மறுஉலகத்தினுடைய வாழ்வை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய மத்தியில் நான் 2 காரியங்களை விட்டு செல்லுகின்றேன், அதை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்களே, ஆனால்
ஜெயம் பெறுவீர்கள், ஜெயசீலர்கள் ஆவீர்கள். இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே மறந்து விடாதீர்கள் என்று இறுதி உபதேசத்தில் சொன்னார்கள். இரண்டு காரியங்கள் விட்டு சொல்லுகின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய திருமறை, மற்றொன்று என்னுடைய வழிமுறை. இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களேயானால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படாது. நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று கடைசியாக நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்ன உபதேசம் சொல்லி முடித்தார்கள். இறைவனுடைய அழைப்பின் பிரகாரம் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து சென்ற 11வது வருஷத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை 12 அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் செல்லுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமை நபியினுடைய மரணத்துக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் சிறப்புற செய்து முடித்து மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் மனதிலே தாங்கொண்ணா துக்கத்தையும் துயரத்தையும் மனதில் தாங்கிக் கொண்டவர்களாக அருமநாயகத்தின் இறுதி மரியாதையை சிறப்புற செய்து முடித்தார்கள். அதன் பின்பு மதீனா நகரத்தில் முதலாவது கலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா நகரத்தில் கிலாபத்துடைய காலமாக ஆட்சி புரிந்தவர்கள் வருகும் போது அன்னலான அபூபக்கர் சித்தீக் நீதியாக வாழ்ந்து வரும் காலம் அதில் நீதம் பொருந்தியதோ அபூபக்கரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கிலாபத்து மதீனாவில் நடக்கின்றது. அவங்களுடைய கிலாபத்து என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு உயர்ந்த குணாதிசயங்களை பற்றி சொல்ல வேண்டுமையான சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பனிப்பெரும் சிறப்புடையவர்கள் அபூபக்கர் சித்தீக். அருமை நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போதும் அவர்கள் பிராயகாலம் தொட்டும் அவர்களுடைய மரணத்தினுடைய காலம் தொட்டும் இணைபிரியாதவர்களாக அருமநாயகம் அவங்களுடைய வாயினால் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உறுதியுடையவர்களாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இளம் வயதில் சிறு வயதில் அருமை நபி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஹஸரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 7 இஸ்லாத்தில் சேர்ந்தார்களாம் ஹஸரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுபோலவே வயதிலே முதியவர்களாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தை முதல் முதலாக சார்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பெயர் கொச்சு அபூபக்கர் சித்தீக்னுடைய ஹிலாபத்து நடந்து கொண்டிருக்கின்றது. பாபா சொன்ன வசியத்தின்படி பாத்திமா நாயகி அவர்களுடைய அரண்மனையில் திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவொன்று கண்டிடும் பாலிகையார் பாத்திமாவும் உண்மை பொழிந்தியதோர் பாத்திமாவின் கனவிலே வந்தவர்கள் சொல்லிடும் பாத்திமா நாயகி அவங்களுடைய அரண்மனையில் நித்திரியாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவு காணுகின்றார்கள். யாரை காணுகின்றார்களேயானால் இதுலோக ரட்சகராகியும் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மினாமியத்தில் காணுகின்றார்கள். கண்டவுடனே அருமை நபி அவர்கள் முபாரக்கான வாய் திறந்து தன்னுடைய அன்பு மகள் பாத்திமா பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே இந்த மகனே கல்பு புகழ்ந்ததொரு திருமகளே உங்களுக்கும் உலக வாழ்க்கை சரியாற்றுது எட்டாவது சொர்க்கலோகம் மறலாம் என்றார். கண்
உபாரக்கான கரங்களை கொண்டு என்னை அப்படியே கட்டி தழுவி
உங்களுடைய மார்போடு அணைத்து நீங்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட ஹசரத் மரியன் எவ்வாஹு அதுபோன்று தன்னுடைய முபாரக்கான கரங்களை கொண்டு பீபி பாத்திமாவை தானே தாங்கி தன்னோடும் தன்னுடைய மார்போடு தானே அழைத்து சொல்லுகின்றார்கள் பாத்திமாவே. ஆனால் உங்களுடைய பாமாவை பிரிந்த நான் சதா எந்த நேரமும் அவங்களுடைய எண்ணமாக அவங்களுடைய நாட்டமாகவே நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய ஞாபக சின்னமாக அவங்களுடைய தெளிவை பெற்றவர்களாக இருக்கின்ற பாத்திமா நாயகி உங்களுடைய தீதாரை உங்களுடைய முகத்தை பார்த்து நான் ஆழ்ந்தடைந்து கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் என்ற செய்தியை சொன்னதும் என்னுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறது என்று ஹசரத் அல்லியம்மாவுக்கு தங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த பாத்திமுத்து நாயகி என் முகத்தை பார்த்து பண்போடு சொல்லிடும் ஆயுதங்களும் அவங்கள் பாத்திமா நாயகியினுடைய தீதாரை பார்த்து இந்த விதமாக சொன்னார்கள். அப்படி சொல்லிய நேரத்தில் பாத்திமா நாயகி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கல்வில எந்த விதமான ஒரு வருத்தமும் ஐயாதீர்கள், உங்களுடைய மனதில எந்த ஒரு எண்ணமும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆகையினால் என்னுடைய அருமை கண்மணியாகிய மக்கள் ஹசீன் ஹுசீன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த நூறும் ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் ஹசீனார் ஹுசீனார் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கின்றார்கள். அப்படி தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இரு பிள்ளைகளும் ஒரு இடத்தில், அதாவது ஹசீனாருடைய கை ஹசீனாருடைய தலைக்கும் ஹசீனாருடைய கை ஹசீனாருடைய தலைக்குமாக வைத்து இரண்டு பிள்ளைகள் நித்திரையாகி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை கண்டு அவர்கள் விரைவாகத்தானே வந்து ஹசரத்து அலிவாகத்தால் அவங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அதை கேட்டதும் ஹசரத்தனை விரைவாக சென்று பார்க்கும் பொழுது அது போன்று இரண்டு பிள்ளைகளும் நித்திரையாகிக் கொண்டிருக்கின்றது. அவங்களுடைய மேலே கிடக்கின்ற அந்த பரிவட்டத்தை எடுத்து இரண்டு பிள்ளைகளுடைய முகத்தை துடைத்து கண்களில் கண்ணீர் சிந்த சொன்னார்கள், அருமை கண்மணிகளே, உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து நீங்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் உங்களை பெற்றெடுத்த தாய் பாத்திமா நாயகி அவர்களும் இவ்வுலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள் என்ற செய்தியை சொன்னதும் இதை கேட்ட அந்த இரண்டு குளம் இரண்டு பிள்ளைகளும் தானே எழுந்திரித்து தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு வேதனையோடு அவசர அவசரமாக அரமனைக்கு வந்திடுவார் அழகுள்ள பாலர்களும். இரண்டு பிள்ளைகளும் ஓடோடி வந்து தன்னுடைய தாய் ஆகிய பாத்திமா அம்மாவை கட்டிப்பிடித்து இரு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். அதே நேரத்தில் அந்த நாயகி இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு மடியிலே இறுக்கி வைத்து ஹசீனாரும் ஹுசீனாரையும் முத்தி முகர்ந்து சொல்லுகின்றார்கள், என் அன்பு செல்வங்களே, ஆறுயிர் கண்மணிகளே, நீங்கள் ஒன்றுக்கும் மறைக்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், சஞ்சனங்கள் கொள்ள வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தான் சொல்லி சொல்லுகின்றார்கள். என்னுடைய அருமை கண்மணியாருடைய மக்கள்களே, அன்பு போல் இந்திய துரஹசைனாரே, எந்த பண்பு நிறைந்த துரஹசைனாரே, வேண்டாம் அழைக்க வேண்டாம் கண்மணி, அல்லாஹ் உதவி உண்டும்
கண்ணீர் வடிக்க வேண்டாம் அதை முதனே, எங்கள் கவலை மிக கொள்ள வேண்டாம் என முடிந்தாலே. பாத்திமா நாயகி இரு பிள்ளைகளை மடி மீது வைத்து கண்களில் கண்ணீர் சிந்த சொல்லுகின்றார்கள், மக்களை அடசாதீர்கள், சஞ்சலமடையாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு எந்தெந்தும் உண்டாவதாக. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால், என் அருமை செல்வங்களே, கண்மணிகளே, மக்கள்களே, நீங்கள் இரண்டு பேர்களும் அதிபரியவனை வணங்க வேண்டும். அருமை கண்மணிகளே, மக்கள்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால், உங்களுக்கு சொல்ல வேண்டிய நசிகத்து என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை மறந்து விடாதீர்கள், ஐகால வணக்கத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள், நேமமாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய பாட்டனோராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத், அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் அருமை கண்மணிகளே, மக்கள்களே, உங்களுடைய பாபாவாகிய ஹஜ்ரத் அலி அம்மாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் மரியாதையாக, அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒழுக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களை சொன்னார்களாம். சொல்லி முடித்து பிள்ளைகளை தான் ஹசரத் பணியிடத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லுகின்றார்கள், அருமை நாயகர் அவர்களே, நீங்கள் பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து தன்னுடைய நாயகராகிய ஹசரத் பணி அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே, என்னுடைய ரூஹு பிரிந்தவுடனே, அதாவது நீங்களும் பிள்ளைகளுமாக நின்று இரவு நேரத்திலேயே என்னை கழுகி குளிப்பாட்டி மாமாவுடைய குப்பாயத்தை கொண்டு என்னை பொதிந்து உங்களுடைய கபனை கொண்டு என்னுடைய ஜனலத்தை பொதிந்து ஜன்னத்துல் பகீஹி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும், இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய கணவருக்கு வசியத்து செய்தார்களாம். அதன் பின்பு ஹசரத்து அலி அல்லாஹு தஆலா அன்ஹு நூர் லைமனை பார்த்து சொன்னார்கள், அம்மா, எனக்கு இறைவனுடைய வணக்கமும் இறைவனுடைய பக்தியும் இறைவன் மீது தஸ்பீஹும் எனக்கு அதிகமாக மேலிட்டுக் கொண்டிருக்கின்றது. அது காரணமாக நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கவனமாக பாத்திமாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹசரத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு சென்று விட்டார்கள். அதுபோலவே பீவி பாத்திமா நாயகி அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லத்தானு தானா ஆண்டவனுடைய அழைப்பிற்கு இணங்க அருமை பாத்திமா நாயகி அவங்களுடைய இறுதி மூச்சு பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லத்தானு தானா ஆண்டவன் அழைப்பிற்கு இணங்க மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றார். பாத்திமா நாயகியினுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வெண்ணையில் போடப்பட்ட ரோமத்தை எடுத்தால் எவ்வளவு லெகுவாக மெதுவாக இருக்குமோ அதுபோன்று பாத்திமாவுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களாம். சுபஹானல்லாஹ். அதுபோலவே மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலி சலாத்து வசலாம் பீபி பாத்திமாவுடைய முன்பதாக வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய அழைப்பை சொன்னார்கள். அதை கேட்டவுடனே பீவி பாத்திமா நாயகி அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் தானே நாவில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கரிமா பொழிந்தவர்களாக அவாவது நாயகம் உபாத்தாகி ஆறாவது மாதம் நோன்பு பிறை பன்னிரெண்டாவது தேதி லுஹாவுடைய நேரத்தில், அதாவது அவர்கள் தஹஜ்ஜுத்தான நபில் தொழுகை தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் பீவி பாத்திமா நாயகியினுடைய ரூஹை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கைப்பற்றி செல்லக்கூடிய நேரம்,
அப்படி அவர்கள் வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய அழைப்பை சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று தன்னுடைய நாவிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா பொழிந்தவர்களாக அவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்றது. பாத்திமாவுடைய உயிர் பிரிகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே பிபி பாத்திமா நாயகி மரணித்த நிலையை கண்ட நூறு ஐமன் பதறுகின்றார்கள். அதே நேரத்தில் ஹசீனாரும் ஹுசீனாரும் விரைந்தோடி வருகின்றார்கள். வந்து தன்னுடைய தாயாருடைய நிலையை பார்க்கும் போது, அதாவது தொழுகைக்குரிய நேரம் ஆயிற்று, அம்மா இப்படி தூங்க மாட்டார்களே, இன்றைக்கு நித்திரையாகி கொண்டிருக்கிறார்களே என்று இரண்டு பிள்ளைகளும் முகத்தை திறந்து பார்த்தார்கள். பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய முகம், அவங்களுடைய ஒரு முகத்தினுடைய வஜீகரம், ஒளிவும் தெளிவும் பிரகாசத்தையும் கண்ட இரு பிள்ளைகளும் நினைக்கின்றார்கள், அம்மா அருந்து நித்திரையாகின்றார்கள் என்று. ஆனால் அதே நேரத்தில் நூறு ஐமன் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணிகளே, உங்களுடைய அன்னை, உங்களுடைய தாய் பாத்திமா அவங்க அல்லாஹ்வுடைய பாதைக்கு சென்று விட்டார்கள், அவங்கள் உபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னதும் இதை கண்ணுற்ற கேட்ட இரண்டு பிள்ளைகளுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அன்னையினுடைய முகத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த செய்தியை ஹசரத்து அல்லாஹு தாலானு அவங்களுக்கும் அறிவிக்கப்படுகின்றது. அதை கேட்ட ஹசரத்து அல்லாஹு தாலானு விரிந்தோடி வருகின்றார்கள். பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய தீதாரைத்தானே வந்து பார்த்ததும் அவங்களுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. ஆகவே இந்த நிலையிலே பீவி பாத்திமா நாயகி அவர்கள் சொன்ன வசியத்தின்படி அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த இரவு நீதமாகத்தானே ஹசரத் அல்லாஹு தாலானு ஜன்னத்தில் பகி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே அவர்களுக்காக வேண்டி இந்த மதா ஜனாசாவை அவங்களுடைய மையத்தை அடக்குவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் முற்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் சொல்லிய பிரகாரம் பீவி பாத்திமா நாயகி அவர்களை, அதாவது ஹசைனாரும் ஹுசைனாரும் ஹசரத்து அல்லாஹு தாலாகும் மூன்று பேர்களும் இரவு நேரத்திலேயே யாருக்கும் அறியாதபடி தெரியாதபடி அவர்களை நல்ல விதமாகத்தானே கழுகி குளிப்பாட்டி கபனித்து இந்த விதமாக ஹசீன் ஹுசைன் ஹசரத் அலி இன்னும் இருவருடைய உதவி என்பதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகின்ற இப்படி இருவருடைய உதவியை கொண்டு பீவி பாத்திமா நாயகி அவர்களை தான் எடுத்து கொண்டு வந்து ஜன்னத்தில் பகி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே கொண்டு வந்து நல்லடக்கம் செய்திடுவாரி நாயகியார் பாத்திமாவை. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னால கணவருக்கு இது போன்ற உபதேசங்களை சொல்லி முடிக்கும் பொழுது நான் மௌத்தானதின் பின்பு என்னை நல்லடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த பட்டோலையை என்னுடைய கபரிலே வைத்து நீங்கள் என்னை அடக்கிவிட வேண்டும் என்று அந்த பட்டோலையை கொடுத்தார்களாம். அதை பார்த்த ஹசரத்து அல்லாஹு தாலா கேட்டார்கள், பாத்திமாவே இது என்ன பட்டோலை, இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அப்பந்தான் பாத்திமா நாயகி சொன்னார்களாம், அன்பு கணவரே நாயகரே, அதாவது உங்களுக்கு திருமணத்தினுடைய நல்ல செய்தியை சொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுடைய நிக்காகுக்காக வேண்டி ஆண்டவர் நானூறு திருகத்தை மகராக வைத்து உங்களுக்கு ஆண்டவன் என்னை மனமுடித்து கொடுத்து அந்த நிக்காக பொருந்தி கொள்ளக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹ் இடத்திலே கேட்டேன், உலகத்தில் உண்டாவாகிய மாந்தர்கள் மனிதர்கள் ஆனா பிறந்த ஆடவர்களுக்கு எங்களுடைய பாவா சமாயத்து செய்யக்கூடிய பொறுப்பை பெற்றுக் கொண்டார்கள்.
கபருடைய அதாபு, கபருடைய ஒரு கொடுமை, அதனுடைய தன்மையை பற்றி நாம் சொல்லி முடிக்க வேண்டியதல்ல. அவ்வளவு பெரிய ஒரு வேதனை கபருடைய அதாபு. நன்மை செய்த நல்லடியார்களாக இருப்பார்களே, ஆனால் கபர் அவர்களுக்கு சலாபத்தை கொடுக்கும், கபர் அவர்களுக்கு ராகத்தை கொடுக்கும், கபரில் உண்டான கேள்வி கணக்குகள் அவர்களுக்கு நன்மையான முறையில் இருக்கும். இல்லை என்று சொன்னால் வேதனைக்குரியவர்களாக, வேதனையை அடையக்கூடியவர்களாக, கபருடைய வேதனையிலே அகப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கபருடைய அதாபை மனதிலே நினைத்து பார்த்து, கபருடைய வேதனையை மனதில் நினைத்து பார்த்து, பீவி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த கபர் அவ்வாறு சொன்னது என்று சொன்னால் நாமளுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை பற்றி நாமும் நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்று பீவி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இன்னும் அவர்கள் ஹசரத் அலியும் ஹசீனாரும் ஹுசைனாரும் மற்றும் இருவர்களுமாக நான்கு பேர்களுமாக தான் சென்று அந்த ஜன்னத்தில் பசை என்று சொல்லக்கூடி அந்த சிறப்பு வாய்ந்த அந்த இடத்தில் தான் என் நல்லடக்கம் செய்திடும் எங்கள் நாயகியார் பாத்திமாவை. அவர்கள் பாலர்களும் சூழ்ந்திருந்து துவாவும் செய்தார். இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாதபடி ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் சிறப்பான முறையிலே நல்லடக்கம் செய்தார்களாம். ஆனால் பிவி பாத்திமா நாயகி அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில ரொம்ப வெட்கமுடையவர்களா, ரொம்ப நாணமுடையவர்களா. ஆகினால் அந்த நாணமும் அந்த வெட்கமும் அவங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்ததை கொண்டு அவர்கள் தன்னுடைய திரேகத்தை மற்றவர்கள் யாரும் பார்க்க கூடாது என்ற எண்ணத்தோடு தன்னுடைய கணவருக்கு சொன்ன நசிக தோசியத்தை, என்னை இரவு நேரத்தில் அதாவது இந்த முறையில நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதுபோல பிவி பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இரவு நேரத்திலேயே நல்லடக்கம் செய்தார்களாம். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பிவி பாத்திமா நாயகி அவர்களை நல்லடக்கம் செய்து முடித்து அதன் பின்பு ஹசரத் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவங்களுடைய அருமை கண்மணிகளாகிய மக்கள்களும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர்களுக்காக வேண்டிய ஆதி பெரியவனிடம் துவாவிருந்தார். அருமை பொருந்தியதோ அரிசங்களும் ஹசரத்து அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு பிவி பாத்திமாவுடைய ஹக்கிலே துவா செய்தவர்களாக, அவங்களுடைய ஹக்கிலே துவா இருந்தவர்களாக அருமை கண்மணியானிய மக்கள்களை ஹசீனாரையும் ஹுசைனாரையும் அன்போடு அரவணைத்து அவர்களை வளர்த்து வருகின்றார்கள். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பாத்திமா நாயகியினுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்து காட்டிய நடைமுறைகளையும் இன்னும் அவங்களுடைய மரண தருவாயிலே கடவுளுக்கு சொன்ன உபதேசங்களையும் இன்னும் அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த சம்பவங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களே, நம்முடைய மனங்களிலும் எண்ணி பார்த்து அந்த நாயகி அந்த ஜன்னத்தைய பாத்திமா அவங்களுடைய சபாயத்தை நாம் பெறுவதற்கும் அடைவதற்கும் நல்ல ஒரு வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் வாக்கி வைப்பார் என்று வேண்டிக் கொண்டவர்களாக, பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை கொண்டு ஒரு யகுதி கலிமா சொல்லாத ஒரு காபருடைய மகள் தன்னுடைய உள்ளத்தில் அப்படியே அதை தேக்கி வைத்திருந்தார்கள், பதித்து வைத்திருந்தார்கள் என்று சரித்திரத்தில் சொல்லுகின்றார்கள். அதாவது அந்நிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பாத்திமா நாயகிக்கு நெருங்கிய தோழி, உற்ற சிநேகிதி. ஆனால் அப்படி அந்த சிநேகிதியாக இருக்க வேண்டிய அந்த பெண்மணி பீவி பாத்திமா நாயகி எதை செய்தாலும் எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் அவங்க மறக்க மாட்டாங்க.
அது போல அந்த சிநேகிதியாக இருக்க வேண்டிய அந்த பெண்ணுக்கு பாருங்க, அந்த பெண்ணும் இந்த பாத்திமாவுடைய தோழியாக இருப்பதனால அவங்க எதை சொன்னாங்களோ அதை அந்த பிள்ளை சொல்லும். எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் வாங்கினாலும் வெளியே போனாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வார்த்தையை அந்த பொண்ணு மறக்கல. இது பாத்திமா நாயகியினுடைய ஒரு நசிய தோசியது. ஆகவே ஒரு நாள் அன்று அந்த பெண்மணியினுடைய அந்த யகூதியினுடைய மகளுடைய தம்பி வந்து தண்ணி கேட்கின்றான், அம்மா மகளே தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது, தண்ணி தாருங்கள். விரைந்து ஓடி சென்ற அந்த யகூதி பெண்மணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதாவது செம்பை எடுத்து பிஸ்மியை சொல்லி தண்ணீரை வார்த்து அதை கொண்டு வந்து ஹதரத்து அலியினுடைய அதாவது அவங்களுடைய தந்தையினுடைய கையில கொண்டு வந்து கொடுக்கிறது. கொடுத்த உடனே அந்த பிஸ்மியை கேட்ட உடனே அந்த யகூதிக்கு அடங்காத சினம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. அப்படி கோபத்தை கண்ணுற்ற அந்த யகூதி சொல்லுகின்றான், மகளே இது நாலாவது வேதத்தில் உள்ள ஒரு பிஸ்மி, நாலாவது வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை இப்பவே நீ மறந்துடணும், இனிமே இந்த வார்த்தையை சொன்ன நான் உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன் என்று மகளை பார்த்து எச்சரித்தார். அதே நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை மறக்கவில்லை. இதை கேட்டவுடனே அந்த யகூதிக்கு அதை விட ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. ஆகையினால் தன்னுடைய பிள்ளையை அந்த பிஸ்மியை மறக்கவும் செய்யாது, அதை மறந்து இருக்கவும் முடியாது. ஆகையினால் இந்த பிள்ளையை நாம் வைத்திருந்தோமேயானா நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பெரிய இழுக்கு, இதனால் பெரிய அவமானம். ஆகையினால் நம்முடைய பிள்ளையை இரவோடு இரவாக கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் திட்டினானாம் அந்த யகூதி. அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளை எப்படி கொள்வது என்று திட்டம் தீட்டிய அவன் அதாவது பயங்கரமான விசஜந்துக்களை கொண்டு நம்முடைய பிள்ளையை கொண்டு விட வேண்டும் என்று ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்றார். காட்டுக்கு சென்ற இடத்துல அதாவது மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த பழியர்களிடத்துல போய் வேண்டுமான காசு குடத்தை கொடுத்து பயங்கரமாவுடைய விசஜந்துகள் பாம்பு தேள் நட்டுவக்காளி இது போன்ற விசஜந்துகளை பிடித்து இந்த குடத்தில் அடைத்துக் கொடு என்று கேட்டான். அதுபோல பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மலைவாழ் மக்கள் பயங்கரமான விசந்தங்களை பிடித்து அந்த குளத்திலே அடைத்து அந்த குளத்தினுடைய வாயத்தான ஒரு துணியை போட்டு கட்டி அந்த யகூதியை கையிலே கொடுத்து விட்டார்கள். அதை விரைவாக கொண்டு வீட்டுக்கு வருகின்றார். வந்தவுடனே அந்த யகூதி தன்னுடைய மகளை அழைத்து சொல்லுகின்றார், அன்பு மகளே இதோ இந்த குளத்தில் உனக்கு வேண்டிய ஆபரணங்கள் இருக்கின்றன, நகை நட்டுகள் இருக்கின்றன், ஆனால் இந்த இரவு நீ நல்ல விதமாக குளித்து முழுகி ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து இந்த ஆபரணங்களை எடுத்து அணிந்து அழகுபடுத்திக் கொள்வாயாக. நாளைக்கு உன்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டார்கள் வருகிறார்கள் என்று தன்னுடைய மகளுக்கு சொன்னான். இதை கேட்டவுடனே அந்த மகள் அந்த குடத்தை வாங்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கையில் வாங்கினார்கள். அதுபோல கொண்டு சென்றார்கள். இரவு நேரத்தில் நல்ல விதமாக குளித்து முழுகி புத்தாடை அணிந்து தன்னை அழகுபடுத்தி தந்தை சொன்னதை போன்று அந்த குடத்திற்கு இருந்த ஆபரணங்கள் அறிவிக்க வேண்டும் என்று குடத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய முன்னால் வைத்து அது மேலாக கட்டியிருக்கின்ற அதை அழைப்பதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கட்டித்தான் அழைத்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த குடத்தினுடைய வாயுக்குள்ளே கையை விட்டார்கள். அப்படி கையை விட்ட உடனே பயங்கரமாவுடைய பாம்புகளும் தேள்களும் நட்டுவக்காலிகளால் அறப்பப்பட்ட அந்த விஷசந்துக்கள் எந்த முறையிலே மாறிவிட்டதையானால் பிஸ்மினை கொண்டு அந்த துஷ்மன்கள் எல்லாம் தூராக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய இஸ்மல் ஆழத்தை கொண்டு அதில் அடங்கியிருந்த அந்த அபாயகரமான பயங்கரமாவுடைய அந்த விஷசந்துக்கள் எல்லாம் மாறி மணிக்க முடியாத ஆபரணங்களாக மாறிவிட்டது. உடனே அந்த பெண்மணி கைவிட்டு பார்க்கும் போது தனக்கு அணிவிக்கின்ற அழகுபடுத்திய அலங்காரமாவுடைய ஆபரணங்கள் இருக்கின்ற உடனே எடுத்து அலங்கரித்துக் கொண்டதாம் அந்த பெண்மை. அப்படி தன்னை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி இருக்கும் பொழுது அதாவது அந்த தகப்பனும் அந்த பெண்ணை பெற்ற தாயும் ரெண்டு பேரும் அந்நிய வீட்டில் போய் தங்கி இருக்கிறார்கள். தன்னுடைய மகள் இந்த இரவு அதாவது மூத்தாயிருக்கும், விசந்துக்கள் கழித்து நம்முடைய பிள்ளை மரணித்திருக்கும், அதை காலையில் எடுத்து அடக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வர்றாங்க.
வீட்டிலே வந்து கதவை தான் தட்டும் போது அம்மா மகளை என்று சத்தமிடக்கூடிய நேரத்தில் கதவு திறக்கப்படுகின்றது. தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகளை பார்த்ததும் அந்த யகூதியும் யகூதியினுடைய மனைவியும் அப்படியே பிரமித்து நின்று விட்டார்கள். மகளா அல்லது வானிலோகத்து பெண்ணா, பார்ப்பதற்கு நம்முடைய கண்ணே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று மகளை கூர்ந்து நோக்கி சொல்லுகின்றார். அன்பு மகளே, என்னுடைய செல்வமே, இத்தகைய அழகு பொருந்திய ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு ஏறு யார் கொடுத்தார்கள், எங்கே பெற்றாய் என்று கேட்கின்றார். அப்போது அந்த மகள் சொல்லுகின்ற, அருமை தந்தையே, நீங்கள் அல்லவா அதாவது இரவு நேரத்தில் கொண்டு வந்து தந்து நீ நல்லுடை தரித்தி நல்ல உணவு உண்டு இந்த நல்ல ஆபரணத்தை எடுத்து அணிந்து கொள் மகளே என்று சொன்னீர்கள் அல்லவா, அதுபோலவே நான் இந்த நீங்கள் கொண்டு வந்து தந்த அந்த குடத்தினுள் இருந்த ஆபரணங்கள் என்று சொன்னார்களாம். இதை கேட்ட உடனே அப்படியே அவன் பிரமித்து விட்டான். உடனே ஓடி வந்து மகளுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து சொல்லுகின்றான், மகளே உன்னை கொல்ல வேண்டும், உன்னுடைய உயிரை போக்க வேண்டும் என்று நானாவது வேதத்தில் உண்டான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை சொன்னதற்காக வேண்டி உன்னை கொல்ல வேண்டும் என்று பயங்கரமாவுடைய சிந்துக்களை பிடித்து அடைத்து வைத்திருக்கப்பட்ட அந்த குடத்துக்குள் எப்படி அம்மா இந்த ஆபரணம் கிடைத்தது? அப்பந்தான் அந்த பிள்ளை சொல்லுகின்ற, அருமை பிதாவை தந்தையை பார்த்தீர்களா, அந்த நாலாவது வேதத்துக்குரிய அதிபராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா அவங்க சொல்லித்தந்த ஒரு வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை பற்றி நீ எண்ணி பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தைக்கு அறிவுரை கூறியதாம் அந்த மகள். அதை கேட்டவுடனே தந்தையும் பிரமித்தார், வியந்தார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் சிறந்த ஒரு வேதம், சிறந்த ஒரு மார்க்கம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், உண்மையான மார்க்கம், அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்திய சன்மார்க்கம் என்று அந்த யகூதியும் யகூதியினுடைய மனைவியும் மக்களுமாக வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு சுவாத்தி ஏற்றுக் கொண்டார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும், அருமை பாத்திமா நாயகி சொன்ன உபதேசத்தை எந்த முறையிலே அவங்க செவிதாத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். அந்நிய மதத்திலே உண்டான ஒரு பெண், யகூதி பெண், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருநாமத்தை மறக்காதபடி செய்த ஒரு காரணத்தை கொண்டு எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். நாமல் பாரம்பரியமாக இஸ்லாத்திலே உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் எந்த முறையிலே உச்சரிக்கின்றோம், சொல்லுகின்றோம், செய்கின்றோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். ரொம்ப மறந்து போச்சு பிஸ்மில்லா. ஆகையினால நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பமானாலும் நாம் முதலாவது சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மறந்து விட்டோம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பிஸ்மில்லா மறந்து விடக்கூடாது. ஆகையினால இப்ப சாப்பிடும்போது கூட அந்த பிஸ்மில்லாவை ரொம்ப 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 விட்டுட்டோம். சென்று சில இடங்கள்ல சாப்பிடக்கூடிய நேரத்துல அவசரமா சோத்தை அள்ளி வாயில வைக்கும்போது பிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்மில்லா வராது, அதுக்குள்ள சோறு உள்ள போயிடும். ஆகையினால் அந்த அளவுக்கு நாம் அதை மதித்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ஷரம் உயர்தரமான அக்ஷரம். ஆகையினால் அது போன்று அல்லாஹ்வுடைய நேசர்களாக, இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக, பாத்திமா நாயகியினுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹுத்தால ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று வேண்டிக் கொண்டு இந்த சரித்திர வரலாறு, நாயகியினுடைய கல்யாணமும் அவங்களுடைய மரணமும் இம்மட்டோடு நிறைவுறுகிறது என்று சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆமீன், ஆமீன், யா ரப்புல் ஆலமீன்.